لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அருளால் அவனுடைய நற்கிருபையால் இந்த ரமதான் மாதத்தின் நோன்பு நோற்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அழகிய இந்த இரவு தொழுகையும் தொழுதுவிட்டு அல்லாஹுவை பற்றி பேசுவதற்காக இந்த இடத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அதுவும் குறிப்பாக இன்று உள்ள தலைப்பு, நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் உணர வேண்டிய, வாழ்க்கையில் புரிய வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை பற்றியதாகும். அல்லாஹுவை அறிந்து கொண்டவர்கள் அவனுடைய அழகிய பண்புகளோடும் அவனுடைய உயர்ந்த குணங்களோடும் அவர்கள்தான் உண்மையில் உண்மைகளை புரிய முடியும். உண்மைகளை அவர்களால் தான் புரிந்து கொள்ள முடியும். யார் அல்லாஹுவை அவனுடைய அழகிய பண்புகளோடு உயர்ந்த குணங்களோடு அறிந்து கொள்ளவில்லையோ, புரிந்து கொள்ளவில்லையோ, தெரிந்து கொள்ளவில்லையோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் எதுவும் புரியாது. அல்லாஹ் கூறுவது போன்றுதான் அவர்கள். எப்படி அல்லாஹ் கூறுகிறான், இந்த உலக வாழ்க்கையை பற்றி நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் மறுமையை அறியாத முட்டாள்களாக இருப்பார்கள், ஆகிரத்தை பற்றி தெரியாது. இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரங்கள் தான் அவர்களுக்கு தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, இப்படிப்பட்ட வீணர்களை எல்லாம் நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், இவர்களை எல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள். இந்த வீணர்களை எல்லாம் நீங்கள் திரும்பியே பார்க்க வேண்டாம், இவர்களெல்லாம் வீணர்கள். யார் இவர்கள், யாரை குறித்து அல்லாஹ் சொல்கிறான்? எந்த தூதரை நேர்வழி காட்டுவதற்காக, அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காக, மார்க்கத்தை போதிப்பதற்காக அகில உலக மக்களுக்கெல்லாம் கருணையாக அல்லாஹ் அனுப்பினானோ, நற்செய்தியாளராக எச்சரிப்பவராக அந்த தூதரை பார்த்து சொல்லுகின்றான், மக்களிலே இப்படியும் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், நபியே, அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், அவர்களுக்கு உங்களுடைய பலன், உங்களுடைய உபதேசங்கள் பலனளிக்காது, அவர்களுக்கு உங்களுடைய உபதேசங்கள் பலனளிக்காது. இன்னும் சொல்ல போனால், சிங்கத்தை பார்த்து ஓடக்கூடிய கழுதைகளைப் போல அவர்கள் உபதேசங்களை கேட்டால் ஓடுவார்கள், கேட்க மாட்டார்கள், செவிமடுக்க மாட்டார்கள். யார் அவர்கள், அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட மக்கள் யார்? அல்லாஹ்வே கூறிவிடுகிறான், இவர்களை எல்லாம் நீங்கள் புறக்கணித்து விட்டு விலகிவிடுங்கள். அல்லாஹுவை அறிந்து கொள்ளாத மக்கள், அல்லாஹுடைய நினைவில்லாத மக்கள், அவர்களது நோக்கம் எல்லாம் இந்த துன்யாவாகத்தான் இருக்கும். எதுவாக இருக்கும்? துன்யா, காசு, பணம், வீடு, பங்களா, கார், இந்த உலக வாழ்க்கை, இதுவாகத்தான் அவர்களது வாழ்க்கையின் நோக்கம் இருக்கும். இதை தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாது. மனைவியிடத்திலும் அதைத்தான் பேசுவார்கள், நண்பரிடத்திலும் அதைத்தான் பேசுவார்கள், யாரிடத்தில எப்போது பேசினாலும் அதைத்தான் பேசுவார்கள், விழித்தாலும் தூங்கினாலும் அதே சிந்தனையில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவது எப்படி தெரியுமா? தஈஸ அப்துத் தீனார், தஈஸ அப்துத் திர்ஹம்,
காசுக்கு திருஹமுக்கு தீனாருக்கு அடிமையானவன் நாசமாகட்டும், திருஹமுக்கு தீனாருக்கு அடிமையானவன் நாசமாகட்டும். தஈஸ அப்துல் ஹமீஸா, தஈஸ அப்துல் கதீஃபா, ஆடையின் அலங்காரத்தை நாடக்கூடியவன், உணவிலே முற்றிலும் நாட்டம் கொண்டவன், அவனுக்கு அதை தவிர வேறென்றுமே தெரியாது. இவர்கள் எல்லாம் அந்த உணவின் அடிமைகள், ஆடையின் அடிமைகள், காசின் அடிமைகள், பணத்தின் அடிமைகள், இவர்களெல்லாம் நாசமாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் நம்மை படைத்தானே, நம்மை ஏன் படைத்தான்? வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஐ இல்லா லியஅரிஃபூன், அல்லாஹ்வை அறிவதற்காக. யார் அல்லாஹுவை அறிவானோ அவன்தான் உண்மையில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவன். அல்லாஹுவை அறியாதவன் அல்லாஹுவை வணங்க முடியாது. அதாவது வணங்குவது போன்று ஒரு தோற்றத்தை செய்ய முடியும், ஆனால் உண்மையான வணக்கம், உண்மையான வணக்கம் இருக்காது. இபாதத் உண்மையில் அதனுடைய முழு அர்த்தத்தோடு, அந்தரங்கத்தோடு, அதனுடைய ஆன்மீக தாக்கத்தோடு இருக்காது. ஒரு உதாரணத்தை நாம் இந்த இடத்திலே பார்த்து அடுத்து செல்வோம். இன்று நாமும் தொழுகிறோம், நபி தோழர்களும் தொழுதார்கள். சஹிஹான கிரந்தங்களிலே பதிவான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு செல்கிறார்கள். திரும்ப வரும்போது தோழர்களுக்கெல்லாம் களைப்பு மிகுதியானதால் ஓய்வு எடுக்க சொல்கிறார்கள். ஆனால் இரண்டு தோழர்களை நாடுகிறார்கள், மற்ற ஏனைய தோழர்களை பாதுகாப்பதற்காக. அப்போது அன்சாரி ஒருவர் தயாராகிறார், இன்னொருவர் முஹாஜிர். இதற்காக இரவிலே தூங்குகிற தோழர்களை, முஜாஹிதுகளை பாதுகாப்பதற்காக எல்லோரும் தூங்கிவிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூங்கிவிடுகிறார்கள். இப்போது அன்சாரியும் சஹாபியும் பேசிக்கொள்கிறார்கள். என்ன பேசிக்கொள்வார்கள்? இந்த இரவு நேரத்தை கழிக்க வேண்டும். எப்படி கழிப்பது? இந்த ரமதானில் கூட இரவை கழிப்பதற்காக பலர் சீரியல் பார்க்கிறார்கள், விளையாடுகிறார்கள், ஊர் சுற்றுகிறார்கள், கதை பேசுகிறார்கள். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் திருத்த வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த இரண்டு சஹாபாக்களும் களைப்போடு வந்திருக்கிறார்கள், களைத்திருக்கிறார்கள். ஆனால் இருவரும் பேசுவது என்ன தெரியுமா? இருவருமே விழித்திருந்தால் ஒருவேளை இருவரும் தூங்கிவிடலாம், நபி நம்மிடத்திலே கொடுத்த பொறுப்பை, கடமையை தவற விட்டு விடலாம். எனவே இரவை இரண்டாக பிரித்துக் கொள்வோம். முதல் பகுதியில் ஒருவர், அடுத்த பகுதியில் ஒருவர் என்று விழித்திருப்போம் என்று பேசும்போது, யார் முதல் பகுதியிலே விழிப்பது, யார் முதல் பகுதியிலே தூங்குவது என்று பேசும்போது முஹாஜிர் சொல்கிறார், நீங்கள் முதல் பகுதியிலே விழித்துக் கொள்ளுங்கள், நான் இரண்டாவது பகுதியிலே விழிக்கிறேன் என்று கூறி முஹாஜிர் தூங்க ஆரம்பித்து விடுகிறார். அன்சாரி என்ன செய்கிறார்? தனியாக இப்போது நேரத்தை கழிக்க வேண்டும், தனியாக இப்போது நேரத்தை கழிக்க வேண்டும். இங்குதான் நாம் பார்க்கிறோம், அல்லாஹுவை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹுவின் மீது அவர்களுக்கு இருந்த அன்பு, ஒன்று அல்லாஹ் அடியானை நேசிக்கிறான், இன்னொன்று அல்லாஹுவை, அந்த நேசிக்கின்ற அல்லாஹுவை ரப்பை அடியான் நேசிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான் என்பதை நாம் எப்போது உணர்வோம் என்றால், அவனை நாம் நேசிக்கும் போதுதான் உணர முடியும். புரிகிறதா இல்லையா? அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹுவின் கருணை, வஸ்யஅத் ரஹ்மதி குல்ல ஷை, இந்த உலகம் அனைத்தையும் அது வியாபித்திருக்கிறது. ஆனால் அதை உணரக்கூடியவர்கள் யார்? ஃபஸஅக்துபுஹா லில்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். யாருக்கு ஈமானும் தக்குவாவும் இருக்குமோ அவர்கள்தான் அந்த ரஹ்மத்தை உணர்வார்கள், அந்த ரஹ்மத்தை புரிந்து கொள்வார்கள். அன்சார் என்ன செய்கிறார்? எழுந்து தொழ ஆரம்பித்து விடுகிறார், எழுந்து தொழ ஆரம்பித்து விடுகிறார். அதுவும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறார். ஆரம்பத்திலிருந்து சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டே செல்கிறார். ஏற்கனவே எந்த கூட்டத்திடத்திலே போர் செய்து திரும்பி வந்திருந்தார்களோ அதிலே பாதிக்கப்பட்ட ஒருவர், எப்படியாவது ஒரு சஹாபியையாவது கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் தொடர்ந்து பதுங்கி பதுங்கி வந்து கொண்டிருக்கும் போது, தூரத்திலே பார்க்கிறார், நபியின் தோழர் ஒருவர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து தூரத்திலிருந்து அம்பெறுகிறார். காலிலே படுகிறது, ரத்தம் பீரிடுகிறது, வலி தாங்க முடியவில்லை.
அதே நிலையிலேயே அந்த அம்பை பிடுங்கி எரிந்துவிட்டு தொழுகையை தொடர்கிறார். அடுத்து ஒரு அம்பு அவருடைய மேல் பகுதியிலே படுகிறது, ரத்தம் பீரிடுகிறது. அதை அவர் பிடுங்கிவிட்டு, அதுவும் ரத்தம் அதிகமாக ஓடக்கூடிய அந்த தருணத்தில், எங்கே இனி தொடர்ந்தால் உயிர் பிரிந்து விடுமோ என்ற பயம் ஏற்படும் போது அவர் அந்த அம்பை பிடுங்கிவிட்டு அவசர அவசரமாக தொழுகையை முடித்துக் கொண்டு முஹாஜிர் எழுப்புகிறார், எழுங்கள் எழுங்கள் என்பதாக. பார்த்து முஹாஜிர் பயந்து விடுகிறார், நடுங்கி விடுகிறார். அன்சாரியே, முன்கூட்டியே நீங்கள் எங்களை என்னை எழுப்பி இருக்க வேண்டுமே என்று. அப்போது அந்த அன்சாரி சொல்கிறார், தோழரே, நான் குர்ஆனுடைய ஒரு சூராவை ஓதிக்கொண்டிருந்தேன், அதை அவசரமாக நான் முடிக்க விரும்பவில்லை. இரண்டு அம்புகள் உடலை தைத்து விட்டன, ரத்தம் ஓடுகிறது, இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நமக்கு நம்மில் சிலருக்கு வேண்டுமானால் இன்று கேள்விகள் வரலாம். எப்படி இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று. ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, சாத்தியமாகும். எப்போது தெரியுமா? அல்லாஹுவின் அன்பிலே நாம் கரைய ஆரம்பித்து விட்டால், அல்லாஹுவின் அன்பை புரிய ஆரம்பித்து விட்டால், அல்லாஹுவின் அன்பை அடைவதிலே எல்லாம் நமக்கு இலகுவாகிவிடும். சஹாபாக்கள் ஜிஹாதிலே அவ்வளவு கஷ்டங்கள் பட்டார்களே. சாதாரண கஷ்டங்களா? முசைலமாவுடைய அந்த போரை நினைத்து பாருங்கள். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா, யாரை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, குர்ஆனை ஏழு மக்களிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதிலே ஒருவர் சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு. குர்ஆனை கற்றுத்தெரிந்த மிகப்பெரிய சஹாபாக்களிலே ஒருவர் ஹிஜ்ரா செய்து வந்தபோது அபூபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் ஒரு தெருவிலே குடியிருந்த போது அவர்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழ வைத்தவர் தான் இந்த சாலிம் ரழியல்லாஹு அன்ஹு. ஒரு நேரத்தில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சுய தேவைக்காக சென்று திரும்பும் போது தாமதமாக வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, தாமதத்திற்கு என்ன காரணம் என்று. ஆயிஷா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளியை கடந்து வரும்போது ஒரு குர்ஆன் ஓதுகின்ற ஒருவருடைய சப்தத்தை கேட்டேன், அந்த சப்தத்தில் லயித்து விட்டேன், நீங்கள் தேடுவீர்களே என்ற பயத்தின் காரணமாக நான் வந்து விட்டேன், இல்லை என்றால் அவர் ஓதி முடிக்கும் வரை நான் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பேன் என்று கூறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படியா? அத்தகைய அழகிய குரலை நானும் கேட்க வேண்டுமே என்று வரும்போது அங்கே மஸ்ஜிதிலே சாலிம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இவரை பற்றி உனக்கு தெரியுமா? இவரை பற்றி உமக்கு தெரியுமா? இவரை குறித்து தான் அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், இவர் ஓதும் போது நான் கேட்க வேண்டும் என்று. அல்லாஹு அக்பர். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அந்த தோழரின் தகுதி என்னவென்று இருக்கும். அந்த தகுதி எல்லாம் தெரியாமல் இன்று சிலர் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹதீஸை புரியாத காரணத்தால், மார்க்கத்தை புரியாத காரணத்தால், நபி என்றால் யார், சஹாபாக்கள் என்றால் யார் என்று புரியாத காரணத்தால், ஆதாரங்களை அதனுடைய சரியான கோணத்திலே புரியாத காரணத்தால். சரி, சம்பவத்திற்கு வருவோம். முசைலமாவுடைய போரிலே பெரிய பெரிய அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். எதிர்த்தரப்பிலே நன்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட முசைலமாவின் போர் வீரர்கள் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அங்கும் இங்கும் முஸ்லிம்களுடைய பட்டாளம் சிதறி கொண்டிருக்கிறது. ஹாலித் அவற்றை சரி செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே பாருங்கள், இந்த சாலிம் சொல்கிறார் தனது அன்சாரி தோழரோடு, அல்லாஹுவின் பாதையிலே நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், அல்லாஹுவின் பாதையிலே நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், இந்த நேரத்தில் நாம் இந்த முசைலமாவை கொல்லவில்லை என்றால், அவனுடைய பட்டாளத்தை தோல்வியுற செய்யவில்லை என்றால், முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பெரிய இழக்காக ஆகிவிடும். இந்த நேரத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்துத்தான் மற்றவர்கள் போரிலே முந்துவார்கள். என்ன செய்வது அதற்கு? எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்கள். அவசரம் அவசரமாக அந்த போர்க்களத்திலேயே குழி தோண்டுகிறார்கள். இதுவரை மௌத்துடைய குழியை தோண்டிக் கொள்கிறார்கள். இடுப்பு வரை குழி தோண்டி அதிலே தங்களை புதைத்துக் கொண்டு போரிட்டு அங்கே ஷஹீதாகிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியானின் மீது கொள்ளுகின்ற, அடியானின் மீது வைக்கிற நேசத்தை யார் உணர்வார்களோ, யார் புரிவார்களோ,
அவர்கள்தான் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அல்லாஹுவை அவர்கள் நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹுவிற்காக எதையும் இழக்க தயாராகி விடுவார்கள். இன் அல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. மூமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிரையும் பொருளையும் அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான். அவர்கள் அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவார்கள், எதிரிகளை கொல்வார்கள், அவர்களும் கொல்லப்படுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை உணர்வது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளிலே மிக முக்கியமான சிஃபத்துகள் தான் எதை அல்லாஹ் குர்ஆனிலே, குர்ஆனை ஓதும் போதும், முஸ்லிம்கள் தங்களுடைய காரியங்களை ஆரம்பிக்கும் போதும் அவற்றை கூற வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் தன்னுடைய அந்த உள்ளமையின் பெயரோடு எந்த ஒரு வர்ணனையை குர்ஆனிலே இணைத்து இணைத்து அத்தியாயங்களின் காப்பு வாக்கியமாக அதை ஓதி ஆக வேண்டும், குர்ஆனை ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்று கட்டளையிட்டானோ அந்த வாக்கியங்களில் இடம்பெறக்கூடிய ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தை, அல்லாஹுவை அவனுடைய ருபூபியத், அவனுடைய மகிமை, அவனுடைய கண்ணியம், அவனுடைய வல்லமையோடு உணரும் போது அதே நேரத்திலே அடியான் அல்லாஹுவின் பாசத்தையும் உணர வேண்டும், அல்லாஹ் தன்னை நேசிப்பதையும் உணர வேண்டும், அல்லாஹ் தன் மீது அருள் புரிந்திருப்பதை உணர வேண்டும். இந்த பாசம், நேசம், அன்பு, இரக்கம், கருணை, இது அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒன்று, அல்லாஹுவிற்கு பிடித்தமான ஒன்று ஒன்றாக இருப்பதால் தான் இதற்குரிய அழகிய பெயர்களை எல்லாம் அல்லாஹ் தனக்கு சூட்டிக்கொண்டான். அதன் முழுமை, அதனுடைய பரிசுத்தம், அதனுடைய எல்லையற்ற அந்த தன்மை அவனுக்கே உரித்தானது. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அர் ரவூப், அல் வதூத், அல் கரீம், அல் கஃபார், அஷ் ஷகூர், இவையெல்லாம் என்ன? அல்லாஹுவின் அன்பை, பாசத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய, நமக்கு புரிய வைக்கக்கூடிய பெயர்கள். அல்லாஹுடைய கருணை அடியானின் மீது அளவற்றது, அவனுடைய பாசம் அடியானின் மீது அளவற்றது. இந்த உலகத்திலே நாம் சொல்லலாம் சகோதரர்களே, எங்க அம்மா என்ன ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு சொல்லி, என் தந்தை என்னை ரொம்ப நேசிக்கிறார், என் மனைவி என்னை நேசிக்கிறார், அல்லது மனைவி சொல்லலாம் என் கணவர் என்னை ரொம்ப நேசிக்கிறார், பிள்ளைகள் சொல்லலாம் பெற்றோர்கள் என்னை ரொம்ப நேசிக்கிறார்கள் என்று. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களை சோதித்து பார்த்தால் தெரியும், சோதித்து பார்த்தால் தெரிந்துவிடும், எல்லாருடைய பாசமும் கருணையும் நேசமும் ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்தே அமைந்திருக்கும். அந்த காரணத்திலே ஏதாவது ஒரு, அந்த காரணத்திலே ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்படும் போது அங்கே சாயம் வெளுத்துவிடும், அங்கே சாயம் வெளுத்துவிடும். மனைவி சொல்வா, என் கணவனை அப்படி நேசிக்கிறேன், இப்படி நேசிக்கிறேன் என்று. அவர் இன்னொரு திருமணம் செய்து பார்த்தால் தெரியும் இவள் நேசித்தது உண்மையா பொய்யா என்று. இதுவரை இவரா, இப்படிப்பட்டவரா என்று போற்றியவள், இவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொன்னவள், அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான முறையிலே அவர் ஒரு திருமணம் செய்து கொண்ட ஒரே காரணத்தால் உலகத்திலே இவனை தவிர வேறு எனக்கு எதிரியே இல்லை என்ற நிலைக்கு வந்து விடுகிறார்கள் பல பெண்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன ஆனது பாசம் நேசம் எல்லாம் ஓர் இரவிலே பட்டமாக பறக்க ஆரம்பித்து விட்டது. பிள்ளைகளுடைய நேசம் எதுவரை? தந்தை கொடுத்து கொண்டிருக்கிறவரை. தந்தை கொடுத்து கொண்டு யாருக்காவது கொஞ்சம் கூட கூட கொடுத்து விட்டால், அதிகம் கொடுத்து விட்டால் அப்போது தெரியும் இவர் முறைக்கிற முறை, இவர் புறக்கணிக்கிற புறக்கணிப்பு, தந்தையை பார்த்து எகிர்கிற எகிர்தல் எல்லாம் அப்போது தெரியும். என்ன பாசம் இது? இந்த அற்ப காசுக்காக அவர் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார். அல்லாஹ் பாதுகாப்பனா? நண்பர்களுடைய நேசம், பணம் இருக்கிறவரை சுற்றி சுற்றி வருவார்கள், உடல் சுகம் இருக்கிறவரை நம்மால் அவர்களுக்கு காரியம் ஆகிறது என்றால் அதுவரை சுற்றி சுற்றி வருவார்கள். நீ இல்லாமல் நான் இல்லை, உன்னிடத்தில் பேசாமல் என்னால் இருக்க முடியவில்லை, சுகம் விசாரிப்பார்கள் காலையிலே மாலையிலே சாயந்தரத்திலே என்று. எப்பயாவது நாம் நோயாளியாக ஆகி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி இங்கே அக்கவுண்ட் காலியாகி செலவு அதிகமாகிறது என்று தெரிந்தால் அப்போது தெரியும் எந்த நண்பர் வந்து சந்திக்கிறார் என்று. அப்போது தெரியும் எந்த நண்பர் உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கிறார் என்று. கண்ணியத்திற்குரியவர்களே,
இப்படி இந்த உலகத்திலே சோதனை வரும்போது தெரிந்து கொள்ளலாம் உண்மையான பாசமா அல்லது போலியான பாசமா என்று. அவருடைய மனம் நோகும்படி நடந்து கொண்டால் அவ்வளவுதான், வெறுப்பு, கசப்பு, மனஸ்தாபம், புறக்கணிப்பு, அடுத்து முற்றிலுமாக விலகிவிடுதல். கண்ணியத்திற்குரியவர்களே, உதாரணத்திற்கு சொல்லி காட்டுகிறோம். இப்படித்தான் படைப்பினங்களுடைய அன்பு, இப்படித்தான் படைப்புகளுடைய அன்பு. இந்த அன்பை பார்த்து பலர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், அது தனி விஷயம். எப்படி இந்த அன்பை பார்த்து பலர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த போலியான அன்பை உண்மையான அன்பு என்று நினைத்து பலர் அல்லாஹ்வின் அன்பை துளைத்திருக்கிறார்கள். சில உண்மைகளை சொல்லுவேன், கோபித்துக் கொள்ளக்கூடாது. சிலர் மனைவிக்காக வேண்டி தாடிகளை சரைத்துக் கொண்டிருப்பார்கள். மனைவி பாசமா இருக்கா, மனைவிக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, மனைவிக்கு பிடிக்கவில்லை என்று தாடிகளை சரைத்துக் கொள்கிறார்கள், அல்லது ஏனைய மார்க்க விஷயங்களை புறக்கணிக்கிறார்கள், அல்லது கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று மனைவிகள் ஹிஜாப் பேணுவதில்லை, ஹிஜாப் பேணுவதில்லை, அல்லது பல ஒழுக்கங்கள் இப்படியோ அப்படியோ. கண்ணியத்திற்குரியவர்கள், இதைத்தான் நான் உதாரணத்திற்காக சொல்கிறேன். என்ன, இந்த போலியான அன்பிலே மயங்கி அல்லாஹ்வின் அன்பை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மில் பலர். அல்லாஹ் அவனுக்கு கீழ்படியும் போது, நாம் அவனுக்கு பணியும் போது, அவனுடைய கட்டளைகளை பேணும் போது, நம் மீது அவனுடைய நேசத்தை பாசத்தை அதிகமாக்குகிறான், பன்மடங்காக்குகிறான். அடுத்து வாருங்கள், நாம் அவனுக்கு மாறு செய்யும் போது, நாம் அவனை புறக்கணிக்கும் போது அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவனை விட்டு விலகி செல்லும் போது, அவனுடைய கட்டளைகளை மீறும் போது, அவன் கொடுத்த அருளை அவனுக்கு எதிராகவே பயன்படுத்தும் போது, அவன் கொடுத்த செல்வத்தை, அவன் கொடுத்த அறிவை, அவன் கொடுத்த வாழ்க்கையை அவனுக்கு எதிராகவே பாவம் செய்வதிலே கழித்து, அவனுக்கு அடிமையாக இருப்பதற்கு பதிலாக அவனுடைய எதிரியாகிய சைத்தானுக்கு அடிமையாக இருக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய கருணை அப்போது பாருங்கள், கீழ்படிபவர்களின் மீது இரக்கம் காட்டலாம், கீழ்படிபவர்கள் மீது இரக்கம் காட்டலாம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பாவம் செய்யக்கூடியவர்களின் மீதும் அவன் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான். எனவேதான் நம்மிலே பலர் இந்த இடத்திலே இன்று உயிராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம் மீது கோபம் அடைந்தவனாக இருந்திருந்தால், நம்மை தண்டிப்பவனாக இருந்திருந்தால், அவனுடைய இரக்கம் நம் மீது இல்லாமல் இருந்திருந்தால், பாவம் செய்திருந்த அந்த நேரத்திலேயே நம்மை அழித்திருப்பான். அழித்திருப்பானா இல்லையா? இந்த நேரம் வரை அல்லாஹ் நம்மை விட்டு வைத்திருந்தானே. எத்தனையோ பேர் தொழுகை இல்லாமல் இருந்தார்கள், இப்போது தொழுகை அழிகளாக இருக்கிறார்கள், அல்லது தவறான வாழ்க்கையிலே இருந்தார்கள், இப்போது திருந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், அல்லாஹ் அந்த நேரத்திலே நம் மீது கோபம் அடைந்திருந்தால், குடிக்கிறானே, தவறான இடத்திற்கு செல்லுகிறானே, செல்வத்தை விரயம் செய்கிறானே, ஹராமான காரியங்களில் ஈடுபடுகிறானே என்று உலகத்து மன்னர்கள், உலகத்து அரசாங்க மக்கள் தண்டிப்பது போன்று அவன் உடனே தண்டித்திருந்தால், அவன் உடனே தண்டித்திருந்தால் நம்மில் யாராவது உயிராக இருக்க முடியுமா? இது குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம் நாம் அடியான் அவனை புறக்கணிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், என்னை புறக்கணித்து எங்கே செல்ல போகிறாய்? யார் உனக்கு இருக்கிறார்? உன்னை மன்னிப்பதற்கு, உன்னை அரவணைப்பதற்கு வேறு யார் இருக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய அருள் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த ரஹ்மத், அந்த கருணை, அதனுடைய வெளிப்பாடுகளை பார்க்க வேண்டும். அதனுடைய வெளிப்பாடுகளை பார்க்கும் போது கொஞ்சம் அந்த ரஹ்மத்தை அப்படியே புரிய ஆரம்பிக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு அடியான் பாவம் செய்கிறான், அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடக்கிறான், வாழ்க்கையே அப்படித்தான். ஆனால் மரணம் வருவதற்கு கொஞ்சம் முன்பாக திருந்துகிறான், மரணம் வருவதற்கு கொஞ்சம் முன்பாக திருந்துகிறான், தௌபா கேட்கிறான். தௌபா, யா அல்லாஹ் என்னை மன்னித்துவிடு, தெரியாமல் செய்துவிட்டேன், வாழ்க்கையை புரியாமல் செய்துவிட்டேன், மரணத்தின் நினைவில்லாமல் செய்துவிட்டேன், உன் பயம் இல்லாமல் செய்துவிட்டேன். யா அல்லாஹ், இப்போது நான் பயப்படுகிறேன், எனக்கு மரணம் உண்டு. யா அல்லாஹ், மரணத்திற்கு பிறகு என்னை தண்டிக்காதே, என்னை குற்றம் பிடித்து விடாதே, நான் தாங்க மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடும் போது,
அல்லது ஒரு காஃபிர் அல்லது ஒரு முஷ்ரிக் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி இஸ்லாமை தழுவுகிறான், அத்தோடு மரணித்து விடுகிறான். இப்போது பாருங்கள் அல்லாஹ்வின் பாசத்தை, இல்லா மன் தாபா வாமன வஅமில அமலன் சாலிஹா ஃபவுலாயிக யுபத்திலுல்லாஹு சையாத்திஹிம் ஹஸனாத். எப்படி இந்த அடியான் இவ்வளவு காலம் பாவம் செய்தானே, குஃப்ரிலே இருந்தானே, ஷிர்கிலே இருந்தானே, இவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பது மட்டுமல்ல, இந்த பாவங்களின் எண்ணிக்கை அளவு, இந்த பாவங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் இவனுக்கு நன்மைகளை எழுதிவிடுகிறான். இவனுடைய ஏடுகள் அனைத்தும் புதிதாக கழுவப்பட்டு புதிதாக நிரப்பப்படுகிறது நன்மைகளால். இப்போது சிந்தித்து பாருங்கள் அந்த அளவற்ற அருளாளனுடைய அருள் எப்படிப்பட்டது, நிகரற்ற அன்பாளனின் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதாக. ஆகவே இதன் அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம் மா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம் அல்லதி கலகக ஃபஸவாக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக ஃபஅதலக ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷா ரக்கபக. மனிதனே, யா அய்யுஹல் இன்சான் மனிதனே, மா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம் உனது கண்ணியத்திற்குரிய சங்கைக்குரிய அவன் அந்த இறைவனை விட்டு உன்னை ஏமாற்றிக் கொண்டிருப்பது எது, எதனால் நீ என்னை விட்டு ஏமாந்திருக்கிறாய், சங்கையாளனான கண்ணியவானாகிய என்னை விட்டு நீ ஏமாந்து வேறு ஒரு பாதையிலே போகிறாயே, உன்னை ஏமாற்றக்கூடியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். உன்னை நான் படைத்தேன், உன்னை நான் செவ்வன அமைத்தேன், உனது உறுப்புகளை அமைத்தேன், அழகிய உருவத்தை உனக்கு நான் கொடுத்தேன், இத்தகைய என்னை விட்டு உன்னை ஏமாற்றக்கூடியது எது என்று அல்லாஹ் கேட்கிறான். அடியான் பாவம் செய்கிறான், வரம்பு மீறுகிறான், அல்லாஹ்வின் கட்டளைகளை மீறுகிறான். அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய அருளை பார்த்தீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வின் கருணை அன்பிலிருந்து நீங்கள் நிராசையாகவே ஆகக்கூடாது. அல்லாஹ்வின் கருணை அன்பிலிருந்து நிராசையாகுவது என்ன? குஃபுர், இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வின் கருணையை ஆதரவற்றிருப்பது, அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் கருணை காட்ட மாட்டான் என்று சொல்வது, இது அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு சமமான குற்றம். ஹதீஸிலே வருகிறது, இஸ்ரவேலர்களிலே இரண்டு மனிதர், பனி இஸ்ராயலை சேர்ந்த இரண்டு மனிதர், ஒருவரோ பெரிய வணக்கசாலி, வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருக்கின்ற மனிதர், இன்னொருவர் பாவம் செய்கிற மனிதர். இந்த வணக்க வழிபாடு செய்து கொண்டிருக்கிற மனிதர் அந்த பாவம் செய்கிற மனிதருக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார், ஆனால் அவரோ மார்க்கத்தின் பக்கம் திரும்பவில்லை, அப்படியே அவருடைய பாதையிலே சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு நேரத்திலே இந்த வழிபாடு செய்கிற மனிதன் கோபித்து அந்த பாவம் செய்கிற மனிதனை பார்த்து சொல்லுகின்றான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான் என்று. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்அஸீம் யா ரஹமர் ரஹீம். அல்லாஹ் அவனுடைய அரசிலிருந்து கூறுகிறான், கூறினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவத்தை நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான் அவனுடைய அரசிலிருந்து, என் மீது எவன் சத்தியம் செய்தது நான் இன்னாரை மன்னிக்க மாட்டேன் என்று, அவரை மன்னிப்பேன், உன்னை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நான் மன்னிக்க மாட்டேன் என்று என் மீது யார் சத்தியம் செய்ய முடியும்? யார் அப்படி சத்தியம் செய்தானோ அவனை தண்டித்தேன், யாருக்காக அப்படி சத்தியம் செய்யப்பட்டதோ அந்த மனிதனை நான் மன்னித்தேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வின் அருளுடைய அந்த விசாலத்தை, அந்த ரஹ்மத்துடைய விசாலத்தை நெருக்கிக் கொண்டே இருப்பான். நீங்கள் எவ்வளவு நெருங்குகிறீர்களோ அவன் அவ்வளவு உங்களை நெருக்கமாக்கிக் கொண்டே இருப்பான். நீங்கள் அவன் மீது கொஞ்சம் பாசம் வைத்தால் அவன் மீது உங்கள் மீது நீங்கள் வைப்பதை விட பன்மடங்கு வைப்பான். நீங்கள் எவ்வளவு வைக்கிறீர்களோ பொதுவாக என்ன நடக்கும், அவர் எவ்வளவு நமக்கு செய்யறாரோ அவ்வளவுதான் நம்மளும் அவருக்கு செய்யணும். நம்ம எல்லாம் எப்படி ஒரு லிமிட் வைத்திருப்போம், அவர் 10 ரூபா நமக்கு செலவு செஞ்சார்னா நம்ம ஒரு 10 ரூபா, ஒரு 12 ரூபா, ஒரு 15 ரூபா வரைக்கும், அவ்வளவுதான் நம்ம எல்லாம் லிமிட். எந்த பிரதி உபகாரத்தை பார்த்தே பழக்கப்பட்டவர்கள், அளவு செய்தே பழக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வோ அவனுக்கு அவனுடைய தன்மைகளுக்கு அளவே கிடையாது.
அல்லாஹ் சொல்லுகின்றான், மா தகர்ரப இலைய அப்துன் அஃதல மிம்மா அஃதரல்து அலைஹி, நான் கடமையாக்கிய கடமைகளை செய்வது கொண்டே தவிர வேறு ஒரு வழி இல்லை என்னை அடைவதற்கு சிறந்த வழி. அந்த கடமையான வணக்கங்களை செய்து எனது அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். வலா யஸாலு யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், நஃபிலான உபரியான வணக்கங்களை செய்து என்னை அடியான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இப்போது தொழுகிறீர்களே, தராவீஹ் தொழுகை அல்லாஹ்விடத்திலே நெருங்குகிறீர்கள். திரும்ப இதை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உங்களுடைய இல்லங்களுக்கு செல்லும் போது இறை வழிபாடுகளை கொண்டு, அங்கே பாவங்களை கொண்டு இந்த வழிபாடுகளை அழித்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது இறங்கியதே, பாசம் இறங்கியதே, அன்பு இறங்கியதே, மீண்டும் இதை பாவத்திலே நாம் ஈடுபட்டால் இதை நாம் அழித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ் சொல்கிறான், உபரியான வணக்க வழிபாடுகளை செய்து அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். நீங்கள் கொடுக்கிற தர்மங்கள், நீங்கள் ஓதுகிற குர்ஆன், நீங்கள் ஓதுகிற திக்ர், உள்ளத்தால் அல்லாஹுவை நினைப்பது, அல்லாஹுவை கொண்டு திருப்தி அடைவது, அல்லாஹுடைய கருணையை எதிர்பார்ப்பது, மக்களுக்கு நல்லதை செய்வது, நல்லதை பேசுவது, அழகியதை பேசுவது என்று என்னென்ன நஃபிலான உபரியான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த காரியங்களை செய்ய 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 அல்லாஹ்விற்கு நெருக்கமாகி கொண்டே வருகிறீர்கள். அப்படி நெருக்கமாகிவிட்டால் ஹதீஸ் குதுசியது சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்வதாக, இப்படி இவன் நெருக்கமாக 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 ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்ப இதற்கு முன்பு முஹப்பத் ஆம்மா இருந்தது, இப்போது முஹப்பத் ஹாஸா வந்து விட்டது. பொதுவான முஹப்பத் அல்லாஹ்வுடைய பொதுவான முஹப்பத் இந்த அடியானின் மீது இருந்தது, இப்போது விசேஷமான அன்பு வந்து விட்டது. அல்லாஹ் விசேஷமான தனது பார்வையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டான். மூசாவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல்லாஹு தஆலா நபி மூசாவின் மீது பாசம் வைத்திருந்தான். யார் மீது? மூசாவின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசம் வைத்திருந்தான், தனிப்பட்ட நேசம் வைத்திருந்தான். வல்கைது அலைக மஹப்பதம் மின்னி வலிதுஸ்னா அலா ஐனி, மூசா உன் மீது என் அன்பை நான் போட்டேன், என் கண்ணுக்கு எதிராக நீ வளர்க்கப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர். இத்தகைய பரிசுத்தமான நபியின் தரத்தை புரியாத முட்டாள்கள் இன்று பேசுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு அது எப்படி சரியாகும்? மூசா நபி எப்படி மலக்குல் மௌத் அறைவார்? முட்டாள்கள், நபிமார்களுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் உண்டான உறவை புரியாதவர்கள். எத்தகைய நபி? சாதாரண நபியா? அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், மறுகேள்வி கேட்பார்கள், அல்லாஹ் ஒன்றை கேட்டால் அதற்கு 10 பதில் சொல்வார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே உனது கையில இருப்பது என்ன? மாத்தில் கபி யமீனிகயா மூசா, அசா என்று சொல்லி நிறுத்தினார். கால ஹிய அசா யதவக்கு அலைஹா வஹுஷ் பிஹா அலா கனமி வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, யா அல்லாஹ் இது என் கையில உள்ள அசா ரப்பே, நான் இது மேல சாஞ்சி படுத்துக்கவும் செய்வேன், சாஞ்சி நிக்க செய்வேன், என்னுடைய ஆடுகளுக்கு நான் இலைகளை பறித்து போடுவேன், இன்னும் நிறைய பணன்கள் எல்லாம் நான் இதை கொண்டு செய்து கொள்வேன் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பேசிய ஒரு கலீம், வகரபுனாஹு நஜியா, என்னிடத்தில் பேசுகின்ற மனிதரால் அவரை நான் நெருக்கமாக்கி வைத்திருக்கிறேன். பரிசுத்தமான அந்த பள்ளத்தாக்கிலே அவரிடத்திலே நான் பேசினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அத்தகைய பரிசுத்தமான நபி, யோசித்து பாருங்கள், விசேஷமான அன்பு யார் மீது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது விசேஷமான அன்பு, பாசம். கொலை செய்து விட்டான், அல்லாஹ் மன்னித்து விட்டான். பரவாயில்லை மூசா, இனி அப்படி செய்யாதே, பரவாயில்லை மூசா, இனி நீ அப்படி செய்யாதே, திருந்தி விடு. அல்லாஹ் அக்பர். ஃபிரௌனிடத்திலே போக வேண்டும், பயமாக இருக்கிறது யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் போ என்று. அல்லாஹ் பயமாக இருக்கிறது, எனக்கு துணைக்கு ஒரு ஆள் அனுப்புன்னு கேட்கிறார்கள். துணைக்கு என்ன அனுப்புறது? அவரையும் நபியாகி உனக்கு அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்படிப்பட்ட பாசம் உள்ள நபி, எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் செல்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், உமது கூட்டத்தார்களிடத்திலே 70 உமது கூட்டத்தார்களிலே 70 மக்களை அழைத்து கொண்டு வா என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை ஓதும் போது அதன் வசனங்களோடு ஓதுங்கள், அதனுடைய கருத்துகளோடு உணருங்கள். 70 பேரை அழைத்து கொண்டிருந்த மூசா, கொண்டு வந்த மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் திடீர்னு பார்த்தா எல்லாரையும் பின்னாடி விட்டு முன்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கெல்லாம் வாங்கப்பா பொறுமையான்னு சொல்லி, நீங்கெல்லாம் வந்து சேருங்க, அந்த இடத்துக்கு தான் நான் போறேன் என்று ஓட ஆரம்பிச்சு விட்டார்.
அங்கே அல்லாஹ்விற்கு முன்னால் சென்று நிற்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மூசா மா அஜலகன் கௌமிக்க யா மூசா, மூசா அவர்களை விட்டுவிட்டு அவசரமாக நீங்க வந்து விட்டாயே என்று கேட்கும்போது அங்கே மூசா நபி சொன்ன பதிலை பாருங்கள். அஜில் து இலை கரப்பிலி தர்லா, அஜில் து இலை கரப்பிலி தர்லா, இறைவா உனது பாசத்திற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன், நீ என்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஓடி வந்திருக்கிறேன், அவசரப்பட்டு வந்திருக்கிறேன். எதிலே அவசரம், எதிலே அவசரம்? இன்று மக்கள் பாவத்திலே அவசரத்தை செய்கிறார்கள், தேடுகிறார்கள், விரைகிறார்கள், அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலே விரைகிறார்கள், வணக்க வழிபாடுகளிலே சோம்பேறிகளாக இருக்கிறார்கள். வைதா காமு இர ஸலாத்தி காமு குஸாலா யுராவுன்னாஸ வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, தொழுகையிலே நிற்கும்போது தெரிந்து கொள்ளலாம் இவன் அல்லாஹ்வுடைய பாசத்தை உணர்ந்து நிற்கிறானா அல்லது அல்லாஹ்வுடைய பாசத்தை உணராத வெற்று பானையாக நிற்கிறானா. அல்லாஹ் சொல்கிறான், முனாஃபிக்களை பார்த்து தொழுகைக்கு நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள், அசட்டையாக நிற்பார்கள், கவனமற்றவர்களாக நிற்பார்கள். மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் தொழவில்லை என்றால் நாலு பேர் கேற்றுவானே என்பதற்காக வந்து நிற்பார்கள். யுராஊன நாஸ் வலா யஸ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா, உள்ளத்தில் அல்லாஹ்வின் நினைவோ அற்பமாகவே தவிர இருக்காது. சில நேரத்தில் இப்படி சேர்ந்து கொள்வார்கள், சில நேரத்தில் அங்கே சேர்ந்து கொள்வார்கள். இங்கே பாருங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அன்பு பாசத்தை. அல்லாஹ் சொல்கிறான், அந்த அடியான் நஃபிலான வணக்க வழிபாடுகளை செய்து 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 என்னுடைய நெருக்கத்தை அடைந்தால் ஹத்தா உஹிப்பஹு, நான் அவன் மீது என்னுடைய முஹப்பத்தை இறக்க ஆரம்பித்து விடுகிறேன். முழுமையான முஹப்பத் இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த இறை தூதர்களுடைய வழியிலே செல்லக்கூடிய சித்தீக்குகளுக்கு, சாலிஹீன்களுக்கு, ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஹத்தா உஹிப்பஹு ஃபைதா அஹ்பப்துஹு, அடுத்து நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அகூனு ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யப்ஸுரு பிஹி வ யதஹு அல்லதி யப்துஷு பிஹா வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா. அல்லாஹ் சொல்கிறான், நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் பார்க்கிற கண்ணாக, அவன் கேட்கிற செவியாக, அவன் பிடிக்கிற கையாக, அவன் நடக்கிற காலாக ஆகிவிடுகிறேன். அதாவது மார்க்க அறிஞர்கள் இந்த முத்தஷாபிகாத்தான ஹதீஸுக்கு விளக்கம் கூறுவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய விருப்பம் அவனது வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் செயல்களிலும் சொல்களிலும் வெளிப்படும். அல்லாஹ் விரும்புவதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். அல்லாஹ் விரும்புவதை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டார். அவருடைய பார்வை அல்லாஹ்வின் நேசத்தின் அடையாளமாக இருக்கும், அவருடைய செவி அல்லாஹ்வின் நேசத்தின் அடையாளமாக இருக்கும். அவர் எங்கே செல்வார், எங்கே சென்றால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அங்கேதான் செல்வார். எதை எடுப்பார், எதை கொடுப்பார், எதை எடுத்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ, எதை கொடுத்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அதைத்தான் எடுப்பார், அதைத்தான் கொடுப்பார். எதை பார்த்தால் அல்லாஹ்விற்கு பிடிக்குமோ அதைத்தான் பார்ப்பார். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், இந்த இடத்திற்கு வந்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார் பிறகு, மன் ஆதா வலிய மின் அவுலியாயி ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி, இப்படிப்பட்ட ஒரு அரசனை நாம் எங்கிருந்து பார்க்க முடியும், அல்லாஹ்வை தவிர வேறு யாராக அவன் இருக்க முடியும். அல்லாஹ் சொல்கிறான், எனது நேசர்களில், எனது நேசர்களில் எந்த ஒரு நேசரிடத்திலேயாவது யாராவது ஒருவன் பகைத்துக் கொண்டால், அவருக்கு தொந்தரவு தந்தால், அவருக்கு வழி கொடுத்தால், அவரை எதிர்த்தால், அவரிடத்திலே நான் போர் செய்கிறேன் என்று அறிவிப்பு செய்கிறேன். அல்லாஹு தஆலா அப்படி அவனுடைய அன்பை அடியானின் மீது பொழிய விரும்புகிறான். அவனுடைய அன்பினுடைய அனைத்து வாசல்களையும் அல்லாஹ் எப்போதும் திறந்தே வைத்திருக்கிறான். வாடியானே வாடிய, எதன் மூலமாகவெல்லாம் நீ வர விரும்புகிறாயோ வா. இப்படி தௌபாவின் வாசல்களை அல்லாஹ் அகல விரித்து வைத்திருக்கிறான், யாசகத்தின் வாசலை அல்லாஹ் விரித்து வைத்திருக்கிறான். கேட்பவர் யார், முன்னோக்குபவர் யார், அடைந்து கொள்வார். என்ன வேண்டும் இந்த உள்ளத்திலே? நாம் குறிப்பாக இந்த இடத்துல என்ன பார்க்க வேண்டும் என்றால், அல்லாஹுவின் அன்பு, அல்லாஹுவின் ரஹ்மத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை அடைவதற்குண்டான வழி என்ன, அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, எப்படி அடைவது, அந்த விஷயத்தை குறிப்பாக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்ரவேலர்களுடைய ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பனி இஸ்ராயலுடைய ஒரு முக்கியமான சம்பவம், நீங்கள் எல்லாம் பல முறை கேட்டும் கூட இருக்கலாம். பாவமே
உடனே செய்து கொண்டிருந்த ஒரு அடியார். அதுவும் சாதாரண பாவம் அல்ல. என்ன பாவம்? கொலை செய்து கொண்டிருந்த பாவம், கொலை பாவம். இறை நிராகரிப்பு சிறுக்கிற்கு அடுத்து பெரும் பாவங்களிலே ஒரு பாவம். அதுவும் எத்தனை கொலை செய்து விட்டான்? 99 கொலை செய்து விட்டான். அதற்கு பிறகு அவனுடைய உள்ளத்திலே ஒரு வருத்தம் ஏற்படுகிறது, திருந்த வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை உணர்வதற்கு ஒரு சின்ன சம்பவம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய சம்பவம். இதை உண்மையிலேயே தனிமையிலே உட்கார்ந்து படித்து இதை சிந்தித்தால் அப்போது நமது கண்களிலே அழுகை வர வேண்டும். இந்த அழுகையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ரஜுலுன் ஜக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு. தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து அதனால் அவனுடைய இரண்டு கண்களும் ஊற்றுகளாக கண்ணீரை சிந்தின. ஃபாதத் ஐனாஹு, ஃபைதான் என்று சொன்னால் அடைமழை பொழிந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அல்லவா, அதற்கு ஃபைதான் என்று சொல்வார்கள். தனிமையில் அல்லாஹுவின் இந்த சிஃபத்தை நினைத்த காரணத்தால் அல்லாஹ் தன் மீது கொள்ளக்கூடிய அன்பையும், அவனுக்கு தான் மாறு செய்யக்கூடிய அந்த நிலைப்பாட்டையும், அல்லாஹ் தனக்கு புரிகிற அருளையும், வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒன்றை மறுத்திருக்கிறானா? வஆதாக்கும் மின் குல்லி மா ஸஅல்துமூஹு, நீங்கள் கேட்டதிலிருந்தெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தான். வஇன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸுஹா, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் என்ன நினைத்தால் அதை எண்ணி முடிக்க முடியாது. உமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், நம்மிடத்தில் உள்ள அத்தனை நிஅமத்துகளும் அல்லாஹ் கொடுத்தது. இந்த அறிவு, இந்த படிப்பு, இந்த கல்வி, இந்த சம்பாத்தியம், அதற்குண்டான உடல் வலிமை, இந்த நாட்டுக்கு வந்தது அல்லது வேறொரு நாட்டுக்கு செல்வது, இந்த பொருளாதாரத்தை தேடுவது, அதற்குண்டான இந்த வழிகள், நமது தாய், நமது தந்தை, பிள்ளைகள், மனைவி, குடும்பம், சகோதரத்துவம், உறவுகள், பந்தங்கள், இந்த உடல் ஆரோக்கியம், இப்படி எண்ணிக்கொண்டே போங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்தானா இல்லையா, எவ்வளவு கொடுத்திருக்கிறான், இவற்றை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்திலே அல்லாஹ்விற்கு நாம் செலுத்தியிருக்கிற குறைவான நன்றியை நினைத்து பார்க்கும் போது அடியான் அழுகிறான் அல்லவா, அல்லாஹ்விற்கு முன்னால் வெட்கப்பட்டு, யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு உபகாரியான உனக்கு, இப்படிப்பட்ட ஒரு கொடையாளியான உனக்கு நான் அநீதி செய்து விட்டேனே, அதனால் எனக்கு நானே அநீதி செய்து விட்டேனே. அல்லாஹ் சொல்கிறான், இவனை அரசுடைய நிழலிலே நான் தங்க வைப்பேன். எங்கே தங்க வைப்பேன்? ஆருஷுடைய நிழலிலே நான் தங்க வைப்பேன் என்று. மக்களுக்கு இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லை. டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, நியூஸ் பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது, பத்திரிகை படிப்பதற்கு நேரம் இருக்கிறது, அனாவசியமான பேச்சுகளை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. இப்படி வாழ்க்கையிலே பார்த்தால் அவசியமானதற்கு கொடுக்கும் நேரத்தை விட அனாவசியமானதற்கு இன்று செலவழிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வோடு உள்ள தனது உறவை, அன்பை, பாசத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு, வளர்த்து கொள்வதற்கு, அதை பலப்படுத்திக் கொள்வதற்கு, அதிலே மூழ்குவதற்கு, அதிலே ஈடுபடுவதற்கு அடியான் அப்படி ஒன்று இருக்கிறதா என்று கூட சிந்தித்து பார்ப்பதற்கு கூட பலருக்கு நேரம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு நிலை சகோதரர்களே! அபுதுடைய நிலைகளிலே, அடியானுடைய நிலைகளிலே கேவலமான நிலை என தெரியுமா? அல்லாஹுவின் ரஹ்மத்தை, பாசத்தை, அன்பை உணராமல், அவனுடைய நிழமத்துகளுக்கு நன்றி செலுத்தாமல், நன்றி கிட்டத்தனமாக இருப்பது. அற்பமான ஒரு நாயிடத்தில் இருக்கிற தன்மை, காரிடத்தில் இருக்கிற தன்மை, ஒரு சாதாரண ஒரு மிருகம், கீறி இழித்து திங்கக்கூடிய ஒரு மிருகம், அது சிங்கமாகட்டும், புலியாகட்டும், நாயாகட்டும், பூனையாகட்டும், அதற்கு நீங்கள் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள், அதற்கு நீங்கள் கொஞ்சம் உபகாரம் காட்டி பழக்கி விடுங்கள். உங்கள் மீது எவ்வளவு பாசத்தை காட்டுகிறது, உங்களை எப்படி சுற்றி வருகிறது! கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்திருக்கிறான், இது அல்லாஹ்வின் அருள் இல்லையா? அல்லாஹ் நமக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான், இது அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அவனை தொழுவதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு கொடுத்தானே, குர்ஆனை அறிவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானே, ஹதீஸை அறிவதற்கு வாய்ப்பு கொடுத்தானே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறானே. யோசித்து பாருங்கள். குன்தும் கைர உம்மத்தின், தேடினோமா, கேட்டோமா, பிரார்த்தனை செய்தோமா? அத்தகைய உயர்ந்த ஒரு நபியுடைய உம்மத்திலே பிறப்பதற்கு, சிறந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தானே. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
ஒரு மனிதன் அல்லாஹ் அவனை இந்த பூமியில படைத்த போதே சஜிதாவிலே விழுந்து விட்டான். பிறகு மரணம் வரை சஜிதாவிலே இருந்தான். இப்படிப்பட்ட நிலையிலும் இந்த அடியான் நாளை மறுமையிலே வரும்போது அல்லாஹ் தனக்கு செய்த அருள்களை பார்க்கும் போது தன்னுடைய அத்தனை வழிபாடுகளையும் அற்பமாக கருதுவான். மாறே செய்யாதவன், சுஜூதிலேயே வாழ்க்கையை கழித்தவன். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹுவின் நேமத்துகள், யதார்த்தங்கள், ஹக்கீகத்துகள், உண்மைகள் வெளிப்படும் பொழுது அல்லாஹுவிற்கு முன்னால் அப்படியே கூனி குறுகி விடுவான். சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், உங்களிலே யாரும் தன்னுடைய அமலை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாது, அல்லாஹ் அவனுடைய கருணை, அன்பை, பாசத்தை பொழிந்தாலே தவிர. உங்களில் யாரும் உங்களிலே யாரும் தனது அமலால் சொர்க்கம் செல்ல முடியாது. என்ன அமல் சகோதரர்களே நம்மிடத்தில் இருக்கிறது? அந்த அமல் அல்லாஹ்வுடைய நேமத்திற்கு எந்த அளவு ஈடாகும் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை கேளுங்கள். ஒரு சபையிலே திடீரென்று தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. அடிமையை அழைத்து தண்ணீர் கொண்டு வர சொல்கிறார். அடிமை ஒரு கோளை தண்ணீரை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து கொடுக்கும் போது பக்கத்தில் இருந்த அறிஞர் அந்த தண்ணீரை பிடித்துக் கொள்கிறார். தண்ணீரை, அந்த கோலையை பறித்துக் கொள்கிறார். மன்னர் ஹாரூன் ரஷீத் வித்தியாசமாக பார்க்கிறார். உஸ்தாத் அவர்களே, ஆலிம் அவர்களே, கொண்டு வந்த தண்ணீரை பறித்துக் கொண்டீர்களே, என்ன காரணம் என்று. அப்போது ஆலிம் அந்த உஸ்தாத் கேட்கிறார்கள், உலகத்திலேயே இப்போது ஒரே ஒரு கோலை தண்ணீர் தான் மீதம் இருக்கிறது. உலகத்தில் இப்போது ஒரே ஒரு கோலை தண்ணீர் தான் மீதம் இருக்கிறது. இதை அடைவதற்கு நீ என்ன செய்வாய்? ஒரு வித்தியாசமான கேள்வியா இல்லையா? அவர் சொல்கிறார், என்னுடைய ஆட்சியில் சம பாதியை கொடுத்தாவது அந்த தண்ணீரை நான் வாங்குவேன். உங்களுக்கு தெரியும், மன்னர் ஹாரூன் ரஷீத் அப்பாசிய மன்னருடைய அந்த அரசருடைய ஆட்சி எவ்வளவு பெருசு என்பதாக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் இவருடைய ஆட்சியிலே முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தான். ஏராளமான நாடுகளை வெற்றி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானா? அப்படியா, சரி இந்தாங்க குடிங்க என்று கொடுத்து விடுகிறார். குடித்து முடித்தவுடன் அவரிடத்தில் கேட்கிறார், மன்னர் அவர்களே, இப்போது குடித்தீர்களே நீர், இந்த நீர் இதனுடைய அவசியமான அளவை போக, பிறகு இதனுடைய கழிவு உங்களுடைய உடலில் இருந்து வெளியாகவில்லை என்றால், இதனுடைய கழிவு உங்களுடைய உடலில் இருந்து வெளியாகவில்லை என்றால் அதற்கு மருத்துவம் பார்ப்பதற்கு நீங்கள் என்ன செலவு செய்வீர்கள் என்று கேட்டபோது, என்னுடைய ஆட்சியில் பாதியை கூட நான் அதற்கு செலவு செய்ய தயங்க மாட்டேன் என்று சொல்கிறார். புரிகிறதா? அப்போது ஆலிம் அவர்கள் விவரிக்கிறார்கள், பார்த்தீரா மன்னரே, அல்லாஹுடைய ஒரு கோலை நீருக்கும், அதற்கு அல்லாஹ் கொடுத்த சுகத்திற்கும், உன்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தையுமே நீ கொடுத்து விடுவீர் என்று சொல்கிறீரே. இது போக எத்தனை நேமத்துகளை உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கோலை தண்ணீருக்கே இந்த நிலை. இது போன்று எத்தனை கோலை தண்ணீரை குடிக்கிறோம், உணவை சாப்பிடுகிறோம், காற்றை சுவாசிக்கிறோம், உலகத்தில் இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம், மன மகிழ்ச்சி அடைகிறோம். இதற்கெல்லாம் போக 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 நம்மை முஸ்லீமாக பிறக்க வைத்து இந்த இஸ்லாமிற்கு அல்லாஹ் நமக்கு அருள் கொடுத்து இந்த இஸ்லாம் ஈமான் என்ற ஒரே காரணத்தினால் முடிவில்லாத அந்த சொர்க்கத்தை தருகிறானே, இதுவும் அல்லாஹ்வுடைய அருளா இல்லையா? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். சொர்க்கம் எவ்வளவு பெரிய வாழ்க்கை! ஓராண்டு முடியக்கூடிய வாழ்க்கையா? இரண்டு ஆண்டிலே முடியக்கூடிய வாழ்க்கையா? நூறு ஆண்டிலே, ஆயிரம் ஆண்டிலே, லட்சம் ஆண்டிலே, கோடி ஆண்டிலே, கோடி கோடி ஆண்டிலே? இல்லை சகோதரர்களே, முடியவே முடியாது. அத்தகைய ஒரு வாழ்க்கையை, சுகமான அந்த இன்பமான வாழ்க்கையை அடைவதற்குண்டான இந்த ஈமான இஸ்லாமை அல்லாஹ் நமக்கு தந்தானே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இதற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும், இதற்கு நாம் அல்லாஹ்வை எவ்வளவு புகழ வேண்டும். பாயஃபஅலுல்லாஹு பிஆதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வஆமன்தும் வகானல்லாஹு ஷாக்கிரன் அலீம். அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் ஈமான் கொண்டு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் உங்களை வேதனை செய்து தண்டித்து நான் என்ன பலன் அடைய போகிறேன்?
நம்மை வேதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விற்கு விருப்பமா? யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ்வுடைய அன்பு ரஹ்மத் அவருடைய அருளுடைய வெளிப்பாடுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய அழகான எளிமையான ஷரியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். தொழுகையை கடமையாக்கினான், அதே நேரத்தில் நோயாளியாக ஆகிவிட்டாயா? உன்னால் உதவு செய்ய முடியவில்லையா? தயமம் செய்து கொள். தயமமும் செய்ய முடியவில்லையா? பரவாயில்லை, நின்று தொழு. நிற்க முடியவில்லையா? உட்கார்ந்து தொழு. உட்கார முடியவில்லையா? படுத்து தொழு. படுத்து முன்னால் அசைய முடியவில்லையா? கண்களை மட்டும்தான் அசைக்க முடியுமா? அப்படியாவது செய்து கொள். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட அல்லாஹுவின் அருளை நமக்கு கொடுத்திருக்கிறான். ரமதானுடைய மாதத்தின் நோன்பு அல்லாஹ் கடமையாக்கினான், அதே நேரத்திலே பயணத்திலே இருக்கிறீர்களா? நோயாளியாக இருக்கிறீர்களா? பரவாயில்லை, உங்களை மன்னித்து விடுகிறேன். உங்களது பயணம் முடிந்ததற்கு பிறகு நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். உங்களது நோயிலிருந்து நீங்கள் சுகம் அடைந்ததற்கு பிறகு நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஓமன் கான மரியுதன வாலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர் யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். நீங்கள் செல்வந்தர்களா? ஜகாத் கொடுங்கள். நீங்கள் ஏழைகளா, தேவை உள்ளவர்களா? ஜகாத் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். இப்படி அல்லாஹ்வுடைய அருளை பாருங்கள். நீங்கள் நின்று அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், படுத்து அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், குனிந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், நீங்கள் நடந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம். வழிபாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி நமக்கு விசாலப்படுத்தி வைத்திருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ்வின் அருளை ரஹமத்தை நாம் சம்பாதிப்பதற்காக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்போது பாருங்கள், அந்த இஸ்ரவேலருடைய அந்த மனிதரின் சம்பவத்தில் 99 கொலை செய்த அந்த மனிதனுடைய உள்ளத்திலே இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்திலிருந்து கொஞ்சம் எண்ணம் வந்துவிட்டால் போதும், உள்ளத்திலிருந்து எவ்வளவு அல்லாஹ்வை முன்னோக்க வேண்டும், எப்படியாவது திருந்து விட வேண்டும், எனக்கு இவ்வளவு கருணை காட்டிய அந்த ரஹ்மான் ரஹீமுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக மாற வேண்டும் என்று உள்ளத்திலே கொஞ்சம் அப்படி சின்ன விளக்கை நீங்க பத்த வச்சுட்டா போதும். என்னங்க பெரிய பிம்பத்தை அல்ல, சின்ன ஒரு தவஜ்ஜோ உள்ளத்திலிருந்து அப்படியே ஒரு உதிப்பு, அதை தொடர்ந்து ஒரு தேட்டம், அதை தொடர்ந்து அதற்கான முயற்சி. என்ன வேண்டும்? முதல்ல உள்ளத்திலே மாற்றம் வேண்டும். உள்ளத்திலே அந்த ஒரு நம்ம சொல்லுவாங்கல்ல, உள்ளத்தில் உள்ள ஒன்றை விரும்பி விட்டால் அப்படியே அந்த உள்ளத்தில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். படுக்கும் போது அந்த ஞாபகமாக இருக்கும், எழுந்திருக்கும் போது அந்த ஞாபகமாக இருக்கும், வாகனம் ஓட்டும் போது அந்த ஞாபகமாக இருக்கும், யாரிடத்திலாவது பேசுவோம் ஆனால் சிந்தனை எல்லாம் அதிலே இருக்கும். அந்த மாதிரியான எண்ணம் வேண்டும். என்ன எண்ணம் வேண்டும்? சும்மா இப்படி வந்து போகக்கூடிய எண்ணம் அல்ல. என்ன எண்ணம் வேண்டும்? அல்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கைஃப அதூப் கைஃப அர்ஜா கைஃப அஷ்குருல்லா, நான் அல்லாஹ்வின் பக்கம் எப்படி தௌபா செய்வது, எப்படி மீளுவது, அல்லாஹ் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வான், அவனை எப்படி நான் திருப்திப்படுத்துவது, அவன் அளவிலே நான் எப்படி ஓடுவது, அவனுக்கு திருப்தியான காரியம் என்ன, எனது பாவங்களுக்குரிய தௌபா எப்படி கிடைக்கும் என்று உள்ளத்திலே அந்த ஓட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்ப ஆரம்பித்து விட்டால், பிறகு அந்த உள்ளம் அப்படியே ஆசையால் அந்த உள்ளம் நிரம்ப ஆரம்பித்து விட்டால், அடுத்து அதற்கான முயற்சி, அடுத்து ஒரு நெட்டு நீங்கள் வைத்தால் போதும். அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், என்ன சொல்கிறான், ஒரு எட்டு நீ வைத்தால் போதும், நீ நடந்து வந்தால் நான் ஓடி வருகிறேன் என்று சொல்கிறான். நீ ஒரு தான் அவன் ஒரு முழம் அருகில வந்தால் நான் ஒரு கஜம் வருகிறேன் என்று சொல்கிறான். ஒரு அடி வந்தால், நடந்து வந்தால் ஓடி வருகிறேன் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட அருளாளர் அந்த அல்லாஹ். இந்த இஸ்ரவேலர் கூட்டத்தை, இஸ்ராயலை, இந்த பனி இஸ்ராயலை சேர்ந்த இந்த அடியானுக்கு அப்படித்தான் ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. 99 கொலை செய்த இந்த மனிதன் திருந்த நாடுகிறான். என்ன நாடுகிறான்? திருந்த நாடுகிறான். தன்னை படைத்த ரப்பிடத்திலே மீள நாடுகிறான். ஆனால் தவறி ஒரு ராங்கான ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரிடத்திலே சென்று விடுகிறான். அதாவது அவரிடத்தில் இபாதத் இருக்கிறது, இல்மு இல்லை. ஒரு வணக்கசாலி இடத்திலே செல்கிறார், அந்த வணக்கசாலி இடத்திலே இபாதத் இருக்கிறது, இல்மு இல்லை. அவரிடத்திலே சென்று கேட்கிறார், 99 கொலை செய்த மனிதருக்கு ஏதாவது மன்னிப்பு இருக்குமா பார்த்து சொல்லு. 99 கொலையா செய்தாயா? மன்னிக்கவே மாட்டான் உன்னை, இப்படிப்பட்ட பாவியா, இந்த இடத்துல நிக்காத ஓடுனர். ஓடுறதுக்கு முன்னாடி உன்னை முடிச்சுட்டு ஓடுறேன்னு ஓட்டி விட்டார். அவனையும்
அவர் பேசிய அந்த பேச்சு இருக்கிறது, இந்த அடியானுக்கு ஏற்கனவே கோபக்கார அடியான், 99 கொலை செய்யறதா இருந்தா இவனுக்கு கோபம் எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பழி வாங்கும் உணர்வு இவனுக்கு எவ்வளவு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்படி சொன்ன உடனே தனக்கு வெறுப்பான ஒன்றை சொல்லிவிட்டான். என்ன செய்வது, 100 முடித்து விடுகிறேன் என்று முடித்து விடுகிறான். ஆனால் இங்கே தான் பார்க்க வேண்டும் சகோதரர்களே, கல்பு உண்மையாக இருக்கிறதா என்று அல்லாஹ் பார்க்கிறான். போலியான கல்பா, உண்மையான கல்பா? எனது பாசத்தை தேடுகிற இந்த உள்ளம், எனது நேசத்தை, எனது அன்பை தேடுகிற இந்த உள்ளம், எனது மன்னிப்பை தேடுகிற இந்த உள்ளம் உண்மையான உள்ளமா, பாசமா, பாசம் நிறைந்த உள்ளமா, போலியான உள்ளமா என்று அல்லாஹ் பார்க்கிறான். பாசமான உள்ளமாக இருந்தால், உண்மையான உள்ளமாக இருந்தால், அதற்குரிய அத்தனை வழிகளையும் அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான். ஒன்றுக்கு பின் ஒன்றாக அல்லாஹ் செய்து கொண்டே இருப்பான். விட மாட்டான் உங்களை அவன் ஏற்றுக்கொள்கிற வரை, அவனிடத்தில் நீங்கள் வந்து அவனுடைய உண்மையான அடியானாக மாறும் வரை. புரியுதா இல்லையா? இதுக்கிடையில் இன்னொரு ஒரு நிகழ்வு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த அந்த சாச்சா, பிரியத்திற்குரிய பாசத்திற்குரிய ஹம்சாவை கொன்றவர் யார்? யார்? வஹ்ஷி. ஆனா உள்ளத்துல செய்தோம், ஒரு காசுக்காக, உரிமைக்காக, விடுதலைக்காக செஞ்சோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நபியுடைய சாச்சாவை கொண்டுட்டோமே, அதனால இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை விட்டு தூரம் ஆயிட்டோமே என்ற உள்ளத்திலே ஒரு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்தது. ஓடி போயிட்டார் சிரியாவுக்கு. அவருடைய உள்ளத்திலே அந்த ஈமானின் உணர்வுகளை அறிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அறிந்து கொண்டு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹா ஃப உலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆதிஹிம் ஹஸனாத். யார் தௌபா செய்து திருந்தி அமல் செய்கிறார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை எழுதி அனுப்புகிறார்கள். வஹ்ஷி சொல்கிறார், தௌபா செய்து விடுகிறேன், ஆனால் அமல் செய்ய வேண்டும், திருந்தி நல்லவனாகவே வாழ வேண்டும் என்று ஒரு நிபந்தனை இருக்கிறதே, என்னால் அது முடியுமா என்று தெரியவில்லையே. அப்படி அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா, அல்லாஹ் இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், அதை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் அவன் நாடியவர்களுக்கு என்ற வசனத்தை எழுதி அனுப்புகிறார்கள். அதை பார்த்து வஹ்ஷி சொல்கிறார், சரிதான் இந்த வசனம், ஆனால் அல்லாஹ் நாடியவருக்கு தான் மன்னிப்பு என்று சொல்கிறானே, என்னை அல்லாஹ் நாடுவானா, எனக்கு மன்னிப்பதை அல்லாஹ் நாடுவானா, இதிலும் என்னுடைய மன்னிப்புக்கு உறுதி இல்லை என்று திரும்ப அனுப்பி விடுகிறார். அடுத்து சூரா ஸுமருடைய 50 வசனத்தை எழுதி அனுப்புகிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்ரது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், வஹ்ஷியே, வரம்பு மீறி அநியாயம் செய்து கொண்ட எனது அடியார்களே, அல்லாஹ்வின் கருணையை ஒருபோதும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவார், எந்த கண்டிஷனும் கிடையாது, நீங்கள் தௌபா கேட்டா போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை இந்த செய்தி அடைந்தவுடன் வஹ்ஷி அங்கிருந்து ஓடி வருகிறார் மூமினாக முஸ்லீமாக. என்ன பார்க்கிறான் இங்கே அல்லாஹ்? அவனுடைய அன்பை பொழிவதற்கு உள்ளம் சுத்தமானதாக, உண்மையானதாக இருக்கிறதா? அப்ப இங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நாமும் தான் தௌபா செய்யணும் நினைக்கிறோமே, ஆனா தௌபாவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நாம் எண்ணுவதிலே அங்கே சொத்தையாக இருக்கிறோம், நாம் எண்ணுவதிலே பலவீனமாக இருக்கிறோம். அந்த 99 கொலை செய்த மனிதர் உண்மையில் நாடி இருந்தார். அடுத்து அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே மீண்டும் எண்ணத்தை உறுதி செய்கிறான், போ, இன்னும் தேடிப்போ, தேடிப்போ என்று சரியான ஒரு ஆலிமிடத்திலே செல்கிறார். கேட்கிறார், எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா, 100 கொலை செய்து வந்திருக்கிறேன், இது என்னப்பா சாதாரண விஷயம், மன்னிப்பு கேட்டா எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீ மன்னிப்பு கேள், திருந்தி வாழ முயற்சி செய், பாவிகளுடைய ஊர்ல இருக்காத நல்லவர்களுடைய ஊரை தேடிப்போ, அல்லாஹ் உன்னை நிச்சயமா மன்னிப்பான், சந்தோஷமா தாங்கல. மன்னிப்பு கேட்டவராக செல்கிறார், மரணித்து விடுகிறார். ரஹமத்துடைய மலக்குகளும் ஆதாபுடைய மலக்குகளும் வந்து விடுகிறார்கள், இவரை எங்கே அழைத்து செல்வது? ரஹமத்துடைய மலக்குகள் சொல்கிறார்கள், தௌபாவின் எண்ணத்தோடு புறப்பட்டு விட்டார், எனவே நாங்கள் அல்லாஹ்வின் ரஹமத்துக்கு அழைத்து செல்வோம். ஆதாபுடைய மலக்குகள் சொல்கிறார்கள், 100 கொலை செய்திருக்கிறான், சாதாரணமான கொலைகாரன் அல்ல, இவனை ஆதாபுக்கு கொண்டு செல்வோம் என்பதாக. அடுத்து அல்லாஹ் ஒரு மலக்கையே நடுவராக அனுப்புகிறான்.
நீங்கள் பூமியை அளந்து பாருங்கள், நல்லவர்களின் ஊருக்கு சமீபத்தில் இருக்கிறானா, பாவிகளின் ஊருக்கு சமீபத்தில் இருக்கிறானா? இருந்தது பாவிகளின் ஊருக்கு சமீபமாக, இருந்தது நல்லவர்களின் ஊரிலிருந்து தூரமாக. அல்லாஹ்வுடைய அருளை, பாசத்தை, அன்பை, கருணையை, இரக்கத்தை, தயால தன்மையை பாருங்கள். அல்லாஹ் பூமிக்கு கட்டளை இட்டு விட்டான், நல்லவர்களின் ஊரே சமீபத்தில் வந்துவிடு, பாவிகளின் ஊரே தூரமாகிவிடு. அளந்து பார்க்கும் போது நல்லவர்களின் ஊர் அருகாமையில் இருக்கிறது. அந்த நல்லவர்களோடு அல்லாஹ் இவனை சேர்க்கும்படி கட்டளை இட்டு விட்டான். யோசித்து பார்த்தீர்களா கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய அருள் ரஹ்மத் வியாபித்திருக்கிறது, விசாலமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்திலே அவனை முன்னோக்கக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களா? பாவங்களை மன்னித்து நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். ஆக இந்த புனிதமான மார்க்கத்திலே, புனிதமான மாதத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே வருந்தி மன்னிப்பு கேட்போமாக. கடந்த காலத்திலே நடந்து நெகிழ்ந்து விட்ட எல்லா குறைகளுக்காக, எல்லா விதமான தவறுகளுக்காக, பெரும்பாவங்கள், சிறுபாவங்கள், இச்சைக்கு அடிமையாகி, இபிலீசுக்கு அடிமையாகி, சூழ்நிலைக்கு அடிமையாகி செய்துவிட்ட ஒவ்வொரு பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே கூறி 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 அந்த பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் நிச்சயம் நம்மை மன்னிப்பான், அவனுடைய அருளில் அல்லாஹ் நம்மை நெருக்கமாக்கிக் கொள்வான். அக்கூடு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.